டிக்டாக் வித் ஜே ஸ்பான்சர்ட் பை த லோகோ மேன். வணக்கம். அதான் பார்க்குறீங்களே, அதில் தானே பார்க்குறீங்க, அதில் இருக்கீங்கல்ல. அப்போ இதையும் பாருங்கள், இந்த இதை தான் மறக்காமல் அதை பண்ணிருங்க. அதை பண்ணால் அப்படியே கீழே அதை பண்ணுவீங்கல்ல, அப்படியே அதை கிளிக் பண்ணுங்க. ஹூ இஸ் தேஜூஸ் பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர்? நீ வேணுன்ட்டே எழுதுவ, அடிச்சிருவோம், யோசிச்சுக்கோ. என் சீட்டில் நீங்கள் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கணும்னா ஆப்போசிட் சீட்ஸில் ஹூம் டு யூ ப்ரிஃபர், வனிதா அக்காவா வீரா மித்துனா? என்னங்க பண்ணுடா, போகாதே போகாதே. இப்ப கூட மறுவார்த்தை பேசாதப்போ எவ்வளோ பேச்சு அடுத்த செக்மெண்ட் குள்ள போறோம். இந்த செக்மெண்ட் வந்துட்டு என்னன்னா, பவுல் குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், என்ன உங்களுக்கு வந்து ஸ்லேட் எல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அந்த க்வெஸ்சன்ஸ் நீங்கள் பிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கேள்வி கேட்பேன், ரெண்டு பேருமே ஆன்சர் எழுத போறீங்க. கைண்ட் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட், சரியா? இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எந்த டாக்டரோட கையெழுத்துமே புரியாது, இந்த டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் புரியுதா இல்லையா அப்படின்றது வந்து நாங்கள் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் யார் எடுக்க போறது? அவர் புள்ளியார் சொல்லி அப்ப காப்பி அடிச்சார், அதனால நீங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சு எழுதுங்க. யோசிச்சு எழுது, சரியா? ஏதா பண்ண, மச் எக்ஸ்பெக்டட். அவ்வளோதான், டைம் ஓவர். ஆக்சுவலி டைம் ஓவரா? என்ன அரை மணி நேரம் யோசிக்கிறீங்க? இல்லை, ஆப்ஷனில் இல்லாதது ஒன்று யோசிப்பான். ஓகே, ரெடி, ஷோ மீ யுவர் ஸ்லேட்ஸ். யே, தேஜு ராகுல், சூப்பர். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க, சூப்பர். என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவேன் நினைச்சேன்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராகுல்ஸ் ஃபேவரட் ஐட்டம் சாங். எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா, அவரோட மைண்ட் வாய்ஸ். ஒண்ணு கூட சொல்லவே, அவர் அடிக்கடி கேட்கறது இல்லை, கார்ல போகும்போது பிளே பண்ணது, அந்த மாதிரி ஏதாவது. நீங்க எழுதலாம், உங்க ஃபேவரட் ஐட்டம் சாங் தான், நீங்க யோசிக்கிறீங்க. ஃபேவரட் சாங், ஐட்டம் சாங், ஐட்டம் சாங். ரெடி, 3 2 1, டர்ன். மஸ்காராவா? தப்பு, ஆப்வியஸ்லி. எனக்கு ஏட்டது ஹைட் கான் ஆன செல்ல பேர் ஆப்பிள் தான், அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. 16 லே என்னுள்ளே லவ் சீங்கள். எனக்கு எதுக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சு. போ, ஷோ முடிச்சோனே நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து அடுத்து எடுங்க. ஓகே, தேஜூஸ் ஃபேவரட் டான்ஸ் ஸ்டைல். அவங்க மைண்ட் வாய்ஸ் மவனே, இதை மட்டும் நீ தப்பா சொன்ன. ரெண்டு எழுதலாமா? ஒண்ணுதான், அதுல ஏதோ ஒண்ணு அவன் கரெக்ட் ஆவான்ல. ஓகே, 3 2 1, தேஜு. நீங்க என்ன 10 மார்க் எஸ்ஸே எழுதுறீங்க? செமி கிளாசிக்கல் கண்டெம்பரரி, அப்படியே ஒரு தலையில ஒரு கொட்டு கொட்டுங்க. பிகாஸ் ஹி ஹஸ் ரிட்டன் வெஸ்டர்ன் அண்ட் ஹிப் ஹாப். ஐ தாட் யூ லைக் தட். நீங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாத்தீங்கனாலே தெரியும், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து நிறைய இந்த மாதிரி கண்டெம்பரரி செமி கிளாசிக்கல் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஹிப் ஹாப் நல்லா ஆடுவாங்க, நிறைய சொல்லி கொடுக்கறது அப்படியே சொல்லி கொடுப்பாங்கல, அதான் அப்படி நினைச்சேன், தெரியல. இப்ப கூட மறுவார்த்தை பேசாதப்போ எவ்வளவு பேச்சு பேசல, செமி கிளாசிக்கல் பத்தி ஆடிட்டல தர்வா உங்ககிட்ட எப்படி பண்ற? சூப்பர். சோ ஃபைனல் க்வெஸ்சன், டான் டடடடா டான் டான் டடடடா. ஓகே, சோ டெல்லிங் அபௌட் பெட்ஸ், எக்ஸாக்டிக் பெட். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸாக்டிக் பெட் வளர்க்கணும்னா என்ன பெட்டா இருக்கும், ப்ளீஸ் டூ ரைட் டவுன். நோ டிஸ்கஷன், என்னம்மா காப்பி அடிக்கிறேன்?
இந்த டாக்டர் அழகா எழுதுறா இருப்பா. ஏய் எனக்கு வசதியா இல்லப்பா எழுத, எனக்கு அப்படியே வசதியா இருக்கணும். நீ சறுக்குது. ஓகே ரெடி 3 2 1. ஒருத்தவங்களை நீங்க சொல்றதெல்லாம் கிளிப்புல மாதிரியே சொல்லுது. அது காக்டெயில் பிரீடா இல்ல என்னது? காக்டெயில். சரி, உங்க காக்டெயில் வந்து நீங்க பேசலாம் சொல்லி கொடுங்க. எதுக்கு வீட்ல வந்து தேவலாம ஏற வந்துட்டாங்க நீங்க திட்டு அப்படினா திட்டுமா? அது திட்டோம். திட்டுனா as in அது எப்படின்னா அப்படி சொல்லுவோம். இட் மீன்ஸ் லைக் இட் டசன்ட் லைக். அது பேசுறது இவளுக்கு மட்டும் தான் புரியும். யாருக்கு புரியும்? இது கொஞ்சம் தெளிவான வார்த்தஸ் எல்லாம் கேட்டேன். தேஜு அப்படினா சொன்னா தேஜு சொல்லுவோம். ஹனிக்குட்டி ஹனிக்குட்டி ஏக்கடா அப்படி சொல்லுவோம். தெலுங்கு நானே தெரியும் பார்த்தேன். ஒரே அந்த ஸ்டோரிஸ்ல வந்து ஹனி கூட ஒரே தெலுங்குல தான் டாக்கிங். சோ ஹனி குட்டி ஏன்னா எங்க அம்மா வீட்ல தெலுங்கு பேசுவாங்க, அது கிட்ட தான் பேசுவாங்க. எப்பப்ப நான் ரொம்ப கம்மி, நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வந்துடுவேன். ஐ யூஸ்ட் டு சிட் லைக் 2 hours 3 hours அது கூட இப்படி வச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அதோட இப்படி இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி ஓபன் பண்ணி ஹனி குட்டி எக்கடா அப்படின்னா பீக்கபூ அப்படி சொல்லுவோம். இருக்கு. ஓகே ரெடி? ஸோ இங்கி பிங்கி பாங்கி யார் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போறா, யார் கண்டுபிடிக்க போறா? நானே ஆக்ட் பண்றேன். ஆக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போறாங்க. யூ வாண்ட் பிக் ஒன். நோ சீயிங். வெரி குட். உனக்கு தெரிஞ்ச பார்ட்னா தான் ரீசெண்டா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும்ல. ஓகே நீங்க சொல்லணும். ஓகே லா இல்ல, யூ ஹேவ் டு டெல் வாட் ஷி இஸ் ஆக்டிங். 4 letter. ஓகே. Four. First one, yeah. One. Tamil. Eh, பேசக்கூடாது மாமா. அவங்க அவர் தமிழ்ல 1 2 அப்படிங்கறாரு. 1 1 Go the next one. 1 Okay, go the next one. நான் உட்டு உருட்டி அடிக்கறியா? ஆ. கால். கா. கல்லு எங்க போச்சு? பாமா. ஓகே தூக்கி போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க புடவை எல்லாம் வரைஞ்சு கட்டிட்டே இருந்திருக்க போறாங்க. ஓகே லாஸ்ட் ஒரு கண்ணாடி. ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓகே கல்லா? அது என்னமோ இப்படி, ஓ அதான் அப்படி சொல்றியா? கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா டென்ஷன் ஆகி புடவை எல்லாம் மடிச்சு கட்டி சொல்லியா மாட்டியும் அப்படின்னு இருந்திருப்பாங்க. நான் கல்லுக்கு தான் கால் எல்லாம் சொன்னேன் வரும்னு. இத்த விட எவ்வளவு கிரியேட்டிவா ப்ளூ கொடுத்தாங்க. கல்லுக்கு கல் பண்ணி ஏதோ கால கம்மி பட்டா பாமா பாமா கால் கம் சொன்னா அந்த ஃபுட்பால் என்னனமோ நீ ஏதோ சொல்ற நினைச்ச. ஒரு கல் ஒரு கண்ணாடி. வெரி குட். இப்போ யூ வான பிக் தி பிளக் கார்டு நீங்க வச்சுக்க போறீங்க. எங்க தனிமைய ஹீரோ வந்து ஆக்ட் பண்ண போறாரு. அத வந்து நீங்க திருப்பி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஹீரோ சார் கண்ணு பெருசாது இல்ல, அதை எப்படி உனக்கு சொல்றது? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? Do I have to still hold? Yeah, no problem. வெச்சுக்கோங்க. One word. ஒரே வேர்டா? Okay. No, I can't show actions. You can show actions. பேசுதா கூட. Walk. நடக்கிறது. பாதை. நடக்காத. வாக் பண்ணாத. வாக்கிங் வேண்டாம். வாக்கிங்க்கு வேற வேர்டா? நட. பாதை. தள்ளி போகாத. போகாத.
என்ன சாங் அது சொல்லுங்க பாப்போம். போகாதே போகாதே. ஓகே ஃபைனல் ஒன். நீங்களே காமிச்சிடலாம். பேசாம ஒண்ணு பண்றோம், நீங்க பாக்கல பாத்தீங்க? ஆமா நாங்க ப்ரிப்பேர் பண்ணதே நான் தான். ஷிட் மேன். ஓகே இப்போ வந்து நீங்க திருப்பி பிடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல நீங்களே ஆக்ட் பண்ணீங்களா? ஓகே ஏய் ஐயோ சே பரவாயில்ல நான் பாத்துட்டேன். அது பாஜாரே ஈஸி. ரெண்டு சிம்பு லூசு லூசு பெண்ணே லூசு பெண்ணே ஈஸியா பாத்தீங்களா? இன்னும் சில வார்த்தைகள் தனிமையை பத்தி. ஸோ தனிமையே இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் யூடியூப் ஸ்டார்ன்ற வேற. ப்ளஸ் இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, நீ பாட்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ வெரி நைஸ் மியூசிக். ஒரு மாதிரி நல்லா ஃபீல், அந்த இதுக்கு டேக்லைன் இந்த மாதிரி ஃபீல் ஆஃப் மிஸ்ஸிங்கிற மாதிரி. அண்ட் ஆக்சுவலாக அதை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆக்சுவலாக எல்லாருமே வெல் நோன் பீப்புள். அது இது பாட்டு எழுதினவர் வந்து யாஞ்சி யாஞ்சி, அவங்க மோகன் ராஜ்னா அவங்க பேர். ஸோ ஹீ வாஸ் த ஒன் ஹூ பென்ட் இட் டவுன். நவ ஹீ இஸ் வர்க்கிங் ஃபார் அனிருத் சார். அனிருத் சார் அந்த டாக்டர் படத்தில் ஸோ அந்த இது எழுதியிருக்காங்க. பாட்டு படம் ஐஸ்வர்யா அப்படின்னா அவங்க டியர் காம்ரேட் படம் தெலுங்குல, ஸோ அதில் பாடியிருக்காங்க. அண்ட் ஷி சாங் லாட் ஆஃப் ஃபிலிம் சாங்ஸ் பாடியிருக்காங்க. சாய் பிரணேஷ் ஈஸ் இதில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல போ பண்ணாரு. It's a strong team. In fact, actually, அவங்க ஜிவி பிரகாஷ் சார் தான் அவங்களாம் ஆக்சுவலாக லான்ச் பண்ணது. ஸோ அவங்களே ஆக்சுவலாக கேட்டுட்டு தான், அவங்களும் சைந்தவி மேமும் கேட்டாங்க. They really loved the song. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது இது பண்ணுறதுக்கே வந்து மீட் பண்ண தான் இருந்துச்சு, பட் கொரோனானால வி குடன்ட். பட் ஸ்டில் தே வெரி ஸ்வீட். லான்ச் பண்ணதுக்கு அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். ஆமாம், இது ஃபுல் எஃபர்ட் வந்து என்னோட அண்ணா ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கனெக்ட் பண்ணி அவரை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு அண்ணா 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 அண்ணான்னு. ஸோ இந்த லான்ச்க்காக அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதை வந்து தனிமைக்கு ஒரு ஜிவி சாருக்கு நாங்கள் ரீச் ஆகிற லெவலுக்கு எங்களோட பாட்டு எடுத்துகிட்டு போனது அட்டென்ஷன் கூட்டு போனது அவர் தான். ஸோ தெரியுது அந்த அவுட்புட்லேயே தெரியுது லைக் எத்தனை பேரோட எஃபர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஹவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் தே அப்படின்றது சாங் பார்த்தாலே தெரியுது. அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், ஜாலியாக நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறோம். ஸோ இந்த ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு இன்டர்வியூவே நடக்காது. இது ஒரு கிளீஷேவாக மாறிடுச்சு. இந்த செக்மெண்ட்டாக கண்டிப்பாக எல்லாம் இன்டர்வியூவில் நடக்கும் சரிங்களா? நாங்களும் அப்படி தான் இந்த செக்மெண்ட் கண்டிப்பாக நடத்துவோம். என்னென்னா பேரை வந்து லைட்டாக அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணி லைட்டாக மாற்றிட்டோம். ஆ இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் மேலே கடாயி. நல்லா இருக்குல்ல? நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன், இவரோட இதுக்காக இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ராபிட் ஃபயர். ஓ உங்களுக்கே சிரிப்படுத்தல. நம்ம வந்து டக்கு டக்குன்னு போயிடுவோம் சரியா? தேஜுக்கான ஃபர்ஸ்ட் குவஸ்டின், வித் செலிபிரிட்டி டு யூ விஷ் டு கம் அலைவ் இஃப் யூ ஹேட் அ சான்ஸ் டு பிரிங் தெம். அதாவது ஒரு செலிபிரிட்டியை நீங்கள் திருப்பி உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யாராக இருக்கும்? சாவித்ரி. சாவித்ரி மேம். குவிக்லி வை? ஆக்டிங். ஆக்டிங்காக. வெரி குட். ஸோ ராகுல் அவர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை என்னோட பதவியை நான் உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறேன், ரொம்ப கஷ்டமான பதவிங்க இந்த ஹோஸ்ட்ன்றது ஆங்கர்ன்றது, இந்த பதவியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் சீட்டில் நீங்கள் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கணும்னா ஆப்போசிட் சீட்ஸில் ஹூம் டு யூ ப்ரிஃபர், வனிதா அக்காவா மீரா மித்துனா? ரெண்டு பேரும் இல்லை, பட் அவங்க ஆக்சுவலாக அவங்க வனிதா அவங்க வந்து என் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துருக்கு நிறைய வாட்டி. ஸோ மேபி அவங்கள Who is your best choice from Black Sheep for Big Boss Season 4? Anbu. Anbu. அதை பற்றி தெரிஞ்சால் ரொம்ப கேவலமாக நினைப்பீங்க. ப்ளீஸ் வேண்டாம். அன்பு. அடுத்த கேள்வி உங்களுக்கு, அவுட் ஆஃப் தீஸ் யார் வந்து 90s கிட்ஸோட கிளாம் டால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிம்ரன், ரம்பா, மும்தாஸ். சிம்ரன். I love you. ராகுலுக்கு தான். தேஜோட கேரக்டர் பேர் என்ன கல்யாண சமையல் சாதம்ல? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்க. சிறுத்தை சிக்கிறீங்க. நல்லது. ஆர் யூ சீரியஸ்? நான் அது பெருசா பார்த்தது கிடையாது.
பட் ஆனா உங்களை நேர்லயே பார்த்தா ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. எதுக்கு சீரீஸ்ல பாத்தாரே சொல்லிட்டாங்களோ அவ்வளவு கிட்டத்தட்ட அந்த கேள்வி அப்படிதான் இருந்துச்சு. உடல தேஜு ஆமா தேஜு அன்பு சோ சேம் நேம் சோ ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா உங்களை வச்சு நான் வந்து அந்த ஸ்டவ் மேல கடாய் அந்த அந்த செக்மெண்ட்டை வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன் வெரி குட் சோ வெரி குட் வி ஆர் ஆல்மோஸ்ட் இன் தி எண்ட் ஆஃப் आवर ஷோ சோ ஷோ முடிக்கிறதுக்கு முடியல தேங்க் யூ ஸோ மக்களே தனிமை இண்டிபெண்ட் ஆல்பம் வந்து மறக்காமல் பாருங்கள். ரெண்டு பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிக்கலாம் இல்லை அப்படியே வாழ்ந்துருக்காங்க அந்த பாட்டில். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட் அண்ட் நிறைய செக்மெண்ட்ஸ் விளையாடுனீங்க அதில் வின்னர் யார் லூசர் யார் அப்படின்லாம் சொல்லி விட ரெண்டு பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணிங்க எல்லா கேம்ஸுக்குமே அண்ட் அழகாக வந்து ஒருத்தர் பேசாமலே வந்து அப்படியே ஆடியன்ஸை கேட்ச் பண்ணிட்டு ஒருத்தவங்க பேசியே வந்து ஆடியன்ஸை கேட்ச் பண்ணிட்டீங்க. அவ்வளோ பேசினேன் இல்லை அழகாக பேசுனீங்க அழகாக பேசுனீங்க. ஸோ அதனால உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து லோகோ மேன் ஒரு பிராண்டட் மர்ச்சன்டைஸ் அவங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு ஹாம்பர் உங்களுக்காக நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோம். ஸோ தி லோகோ மேன் இக்னோர் நெகட்டிவிட்டி ஒரு ரெண்டு ஒரே சட்டை எல்லாம் வெப்சைட்ல போய் பாருங்க நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸ் அதுல இருக்கு அண்ட் எங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் வியூவர்ஸ்க்காக நாங்க நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதோட ப்ரோமோ கோட் வந்து இங்கே சைட்ல அப்படியே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தி லோகோ மேன் வெப்சைட்ல போய் நிறைய லோகோஸோட திங்ஸ் வாங்கிக்கோங்க.